வணக்கம் தலைவா, அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழக மின்சாரத்துறைகளில் வந்திருக்க வேலைவாய்ப்பு செய்திகளை பற்றி இந்த வீடியோவில் முழுமையாக நம்ம பார்க்கலாம். ஸோ நம்ம சேனலுக்கு நீங்கள் புதியவராக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஆல்சர் பண்ணிச்சுக்கோங்க. மின்சாரத்துறையில் கலப் பிரிவில் 10,200 பேருக்கு வேலை, அரசிடம் அனுமதி கோரிய மின்வாரியம். ஊழியர்களின் பணிச்சுமையை குறைக்க மின்வாரியம் மின்கம்பம் நடுதல் உள்ளிட்ட பணிகளை மேற்கொள்ளும் களப்பிரிவில் 10,200 பேரை தேர்வு செய்ய தமிழக அரசிடம் அனுமதி கேட்டுள்ளது மின்சார வாரியம். தமிழக மின்சார வாரியத்தில் உதவி பொறியாளர், கள உதவியாளர் உள்ளிட்ட பல்வேறு பிரிவுகளில் 54,000 காலி பணியிடங்கள் உள்ளன. இதனால் ஒருவரே 2-3 பேர் செய்ய வேண்டிய வேலைகளை செய்கின்றனர். இதனால் 600 உதவி பொறியாளர், 1,300 கணக்கீட்டாளர், 500 இளநிலை உதவியாளர், கணக்காளர் 2,900 உதவியாளர் ஆகிய பதவிகளுக்கு ஆட்களை தேர்வு செய்ய 2020 துவக்கத்தில் இருந்து விண்ணப்பங்கள் பெறப்பட்டன. இதற்கு 2,00,000 அதிகமானோர் விண்ணப்பித்திருந்தாங்க. கொரோனா ஊரடங்கு சட்டசபை தேர்தலால் தேர்வு நடத்தப்படவில்லை. அந்த தேர்வுகள் ரத்து செய்யப்பட்டுள்ளதாக இந்த ஆண்டு ஜூலை 4 மின்சார வாரியம் தெரிவித்துள்ளது. காலி பணியிடங்களை விரைந்து நிரப்புமாறு தொழிற்சங்கங்கள் தொடர்ந்து கோரிக்கை வலுத்து வருகின்றன. இந்த நிலையில் மின்கம்பம் நடுதல், கேபிள் பாதிப்பு உள்ளிட்ட பணிகளை மேற்கொள்ளும் களப்பிரிவில் 10,200 பேரை தேர்வு செய்ய மின்சார வாரியம் முடிவு செய்துள்ளது. இதற்கு அரசிடம் ஒப்புதல் கேட்டுள்ளது. இது குறித்து மின்வாரிய அதிகாரி ஒருவர் கூறியதாவது, அனைத்து பதவிகளுக்கும் மின்சார வாரியமே தேர்வு நடத்தி ஆட்களை நியமித்து தற்பொழுது மின்வாரியம் உள்ளிட்ட அரசு பொதுத்துறை நிறுவனங்களும் தமிழக அரசு பணியாளர் தேர்வாணையம் தேர்வு செய்ய உள்ளது. மின்வாரியத்தில் அவசர தேவைக்காக களப்பணிக்கு தான் ஆட்கள் தேவை. எனவே களப்பணிக்கு 10,200 ஊழியர்களை நியமிக்க அரசிடம் அனுமதி கோரப்பட்டுள்ளது. அனுமதி கிடைத்ததும் தேர்வாணை அதிகாரிகளை சந்தித்து ஆட்களை தேர்வு செய்ய வலியுறுத்தினோம், இவ்வாறு கூறியிருக்காங்க. ஸோ விரைவில் நாம் எதிர்பார்க்கலாம் மின்சார வாரியத்தில் காலி பணியிடங்களுக்கு உண்டான அறிவிப்பு. ஸோ நிச்சயமாக வந்து பார்த்திங்கன்னா டிஎன்பிஎஸ்சி மூலமாக நிரப்பப்படுறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். ஏன்னா டிஎன்பிஎஸ்சி தான் மின்சார வாரியத்தை டோட்டலாகவே காலி பணியிடங்களை சென்ற டைமும் ப்ராசஸ் பண்ணாங்க. அதற்குண்டான ப்ராசஸ் அப்ளிகேஷன் காசஸ் எல்லாமே ரிட்டர்ன் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த டைமும் வந்து பார்த்திங்கன்னா மின்சார வாரியத்தில் இது எல்லா ப்ராசஸும் பண்ண போகிறாங்க. ஸோ கவலைப்பட வேண்டாம். ஸோ நண்பர்களே, இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவும் பயனுள்ளதாக இருக்கும் பட்சத்தில் நம்ம சேனலோடு இணைந்திருங்கள். நன்றி, தேங்க்யூ.